யோகனமா ஹரி ஓம். இப்போ நேத்தி வந்து சுகம் இச்சாமி அந்த எக்ஸசைஸ் எல்லாம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். அதை ஒழுங்காக பண்ணணும். அது பண்ணினதுக்கப்புறம் தான் ஒரு ஒரு பாடத்துலேயும் கொடுக்கப்பட்ட அந்த பயிற்சி எக்ஸசைஸ் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் தான் அடுத்த பாடத்தையே கேட்கணும். அப்போ தான் வந்து கொஞ்சமாக மண்டையில் நிற்கும், இல்லை புரிஞ்ச வேகத்திலேயே ஓடி போயிடும். அது சுகம் இச்சாமி. சுகம் அப்படின்னா என்னது? ரெண்டாம் வெற்றுமை. இச்சாமி அப்படின்னு சொல்லி சொன்னால் அது படர்க்க தன்னையில் ஒன்று. சுகம் இன்பம். இச்சாமி ஆசைப்படுகிறேன், இன்பம் அடைய ஆசைப்படுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தத்தில் வந்துடும். வீராய, 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 ராமாய அப்படிங்கிற மாதிரி வீராய. வீராயங்கிறது நாலாம் வெற்றுமை. வீரனுக்காக குசுமானி. குசுமானி ஃபலம், ஃபலே ஃபலானி, பூக்கள். எச்சதி கொடுக்கிறார். யார் கொடுக்கிறார்? இன்னும் சப்ஜெக்ட், முதல் வெற்றுமை வரல. நிருபக ராஜா. ராஜா வீரனுக்காக பூக்களை கொடுக்கிறார். ஸ்ருகாலக வாலம் தசதி. ஸ்ருகாலக, ஸ்ருகாலக அப்படின்னா நரி. நரி சிறுவனை கடிக்கிறது அப்படின்னு அர்த்தத்தில் இந்த மாதிரி ஒன்று ஒன்றுத்துக்கோ. கராபியாம் ஜலம் ஸ்பிருஷசி. கைகளினால், இரு கைகளினால், கராபியாம் இரு கைகளினால் ஜலம் நீரினை ஸ்பிருஷசி தீண்டுகிறாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றுக்கும் அர்த்தம் இப்படி எழுதணும் தனியா. சரியா? அப்போ பாடம் ஆறு. ஆறில் என்ன சொல்றாரு? அதே மாஸ்குலின். ஏன்னா இன்னும் ஆண்பால் ஆண்பால் மற்றும் பெண்பால் பலவின்பால், ஆண்பால் பெண்பால் இந்த ரெண்டுத்திலையும் ஒன்று ஒன்றுத்தையும் பார்த்துன்னு இருக்கோம். ஆயுங்கிற மருங்க முதல் வெற்றுமை, ரெண்டாம் வெற்றுமை, மூன்றாம் வெற்றுமை, நாலாம் வெற்றுமை, இதை நாலத்தையும் பார்த்துட்டோம். அஞ்சாம் வெற்றுமை, ஆறாம் வெற்றுமை இப்போ இங்கே கற்றுக் கொடுக்குறாரு. ஆனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அஞ்சாம் வெற்றுமை ஆறாம் வெற்றுமைக்கு வேற ஒரு சப்தத்துக்கு போயிட்டார். நான் சொன்ன முன்னாடியே அக்காரம் இக்காரம் உக்காரம் என்னென்ன எழுத்துல முடியறதோ சொல்றதுல அந்த எழுத்துக்கு ஒன்னொன்றுத்துக்கும் சொற்கள் இருக்கு. அந்த ஒன்னொன்றுத்துக்கும் ஒரு ஒரு மாதிரி மாற்றம் உண்டாகும், எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்குங்கிறது இல்லை. இப்ப இங்க என்ன சொல்றாரு? மாஸ்குலின் ஆண் பால்ல ஈ அப்படின்னு முடியறதும் உ அப்படிங்கறது முடியறதையும் ரெண்டுத்தையும் எடுத்துக்கிறார். ஏன் ஈ அண்ட் உ இதை எடுத்துக்கிறார்? ஏன்னா ஈக்கும் ஊக்கும் ஜாஸ்தி வேறுபாடு இல்லை. இங்க ஈன்னு எண்ணத்துல முடியறதோ அது அங்க ஊன்னு முடியும். இங்க ஈன்னு முடிஞ்சதுன்னா அங்க ஊன்னு முடியும். இங்க யக்காரத்துல முடிஞ்சதுன்னா அது வக்காரமா ஆகும். இந்த இடத்துல ஏ இருந்ததுன்னா ஓ ஆகும். இந்த மாதிரியான ஒரு நிலை இருக்கு. ஏ இருந்ததுன்னா ஓ ஆகும் இப்படின்னு சொல்லிட்டாரு. இவ்வளவுதான். இகாராந்த சொல்லுல என்ன ஈன்னு முடியறதோ அது உகாராந்த சொல்லா இருந்ததுன்னா அது ஊ ஆயிடும். அது அவ்வளவுதான். ஈயா இருந்ததுன்னா ஊவா இருக்கும், யகாரமா இருந்தா வக்காரம் இருக்கும், ஏயா இருந்ததுன்னா ஓ இருக்கும். அவ்வளவுதான். இதுதான் மாற்றம் அங்க. இது ஓகே. அவர் எங்க எடுத்திருக்கிற சொல் வந்து முனிஹி சிசுஹு அப்படின்னு. பரம்பரையில நம்ம எடுக்கிறது ஹரிஹி அப்புறம் குருஹு அப்படின்னு. ஏன்னா ஹரில ஹரிணா அப்படின்னு ஒரு சப்தம் வரும், அந்த நக்காரம் நக்காரம் ஏன் ஆறுதுன்னு நமக்கு தெரிஞ்சு போயிடுது. ஹரிணா அப்படிங்கிறதுல ஹரி நா அப்படின் இருக்கும், ஹரி பிளஸ் நா அப்படின் இருக்கும். இரு இருக்கு, இரை தொடர்ந்து ஈ இருக்கு, ஈய தொடர்ந்து நா இருக்கு. நக்காரம் என்ன ஆகும்? நக்காரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சூத்திரத்தை நம்ம வச்சுன்னு படித்தோம். இரு ரு ரு ஷா இருந்ததுன்னா ரு இதை தொடர்ந்து அட்குப்பாங். ஆ இ ஊரு ரு ஏஓ ஐயோ ஹாயா வாரா இதெல்லாம் இருந்ததுன்னா அதுக்கப்புறம் க வர்க்கம் அதே மாதிரி ப வர்க்கம் இதெல்லாம் இருந்ததுன்னு சொல்லி சொன்னா நக்காரம் மக்காரம் இதெல்லாம் இருந்ததுன்னா இதை தொடர்ந்து வர்ற இன்னானது இன்னாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு சூத்திரம் படிச்சுட்டோம்.
அதனால இந்த இடத்துல இந்த மாற்றமானது நமக்கு பெரிய விஷயம் இல்லை. இந்த மாற்றத்தின் அடிப்படையில் தான் அங்க நகாரமானது நகாரமாகும். அதனால பெரிய வித்தியாசம் வேற ஒண்ணும் இல்லைங்கிறதுனால சிஷு குரு, சிஷுக்கு குரு அப்படின்னு புரிஞ்சுட்டு இருங்க. அதே மாதிரி ஹரி அப்படின்னு தெரிஞ்சுட்டு இருங்க. முனி அப்படிங்கிறதுக்கு பதிலு ஹரி அப்படின்ட்டு. ஹரி ஹரி ஹரய ஹரிம் ஹரி ஹரீன் ஹரிணா ஹரிப்பியாம் ஹரிபி ஹரே ஹரிப்பியாம் ஹரிப்பிய ஹரேஹே ஹரிப்பியாம் ஹரிப்பிய ஹரேஹே ஹரையோஹோ ஹரீனாம் ஹரேஹே ஹரோ ஹரையோஹோ ஹரிஷு. முன்யோஹோ அப்படிங்கிற இடத்துல ஹரியோஹோ அப்படின்னு இருக்கும். ஹரிஷு ஹரே ஹரி ஹரய அப்படின்னு வந்துடும் என்ன. ஹரோ ஹரியோஹோ ஹரிஷு ஹரே ஹர ஹரோ ஹர ஹரி ஹரய அப்படின்னு. அதே மாதிரி குரு 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 குரவ குருங் குரு குருன் குருணா குருப்பியாம் குருபிஹி குரவே குருப்பியாம் குருப்பிய குரோஹோ குருப்பியாம் குருப்பிய குரோஹோ குருவோஹோ குருணாம் குரௌ குருவோஹோ குருஷு குரோ ஹே குரோ ஹே குரு ஹே குரவ அப்படின்னு வரும் என்ன. நாலாம் வேற்றுமை குரவே குரவே நம அப்படின்னு தான் எழுதுவோம். குரே நமஹ அப்படின்னு எழுதிருவாங்க நிறைய இடத்துல வண்டிக்கு பின்னாடி எழுதிருப்பாங்க குரே நமஹ அப்படின்னு இருப்பாங்க. குரே நமஹன்னா என்ன அர்த்தம்னு யாருக்கும் தெரியாது. குரவே நமஹ அப்படின்னு இருக்கணும். குரவ அப்படிங்கிற சொல்லுல தான் குரு அப்படிங்கிற சொல்லு தமிழ்ல குரவன் அப்படின்னு பிரயோகம் பண்ணப்படும். குரவன் குரவன் அப்படின்னு சொல்லிதான் குரு அப்படிங்கிற அர்த்தத்துல குரவன் குரு குர நம்ம எல்லாம் இன்னும் இருன்னு சொல்லி சேர்த்து சொல்லணும்ல அது மாதிரி குரவன் குரவர் குரவன் குரவன் ஆயிடுது வேற ஒன்றும் இல்லை. குரு தான் குரு குரவன் அப்படிங்கிற சப்தத்தில் பிரயோகம் பண்ணப்படுறது. சரி அப்போ இது சப்தம். சப்தத்துடைய மாற்றம் எப்படி உண்டாச்சுன்றது இங்கே காமிக்கலாம் நமக்கு. நம்ம இதை மண்டியில் உட்கார வச்சுருவோம். இப்போ என்ன அப்படின்னா இதில் அடுத்த நான் ரெண்டு இதை கேட்குறாரு. அதாவது நாமினேட்டிவ் அக்கேசியேட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்டு டேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு நாலுத்தையும் பார்த்தோம். அதாவது முதல் வேற்றுமை இரண்டாம் வேற்றுமை மூன்றாம் வேற்றுமை நான்காம் வேற்றுமை அப்படின்ட்டு. இப்போ ஐந்தாம் வேற்றுமை ஆறாம் வேற்றுமையை காமிக்கிறோம். ஐந்தாம் வேற்றுமை எங்கேருந்து பிரிஞ்சு வர்றதோ அந்த இடத்த குறிக்கிறதுக்காக அஞ்சாம் வேற்றுமையை பிரயோகம் பண்ணுறோம். நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம் ராமக கிராமம் 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 மாத்திரம்தான் பார்த்தோம். அதுக்கப்புறம் இதில் மூன்றாம் வேற்றுமையில் மூணு ராமஹ கச்சதிக்கு ஒரு முக்கியத்துவம் ராமஹ கிராமம் என்ன மூன்றாம் வேற்றுமை யானேன அப்புறம் பத்யாம் அப்புறம் சிவேன சஹ அப்படின்னு பார்த்தோம். சஹ அப்புறம் துக்கேன வினா அப்படின்னு பார்த்தோம். சரியா இது மூன்றாம் வேற்றுமை. நான்காம் வேற்றுமைக்கு இதோடு தொடர்புடையதாக புத்திராய அப்படின்னு பார்த்தோம். புத்திராய அப்புறம் யுத்தாய அப்புறம் சிவேப்யஹ இப்படின்னு பார்த்தோம். இப்போ இங்க அதே மாதிரி இதே எடுத்துப்போம். ராமஹ கிராமம் யானேன பத்மேன புத்திராய கச்சதி அப்படின்னு இருக்கு என்ன. இப்போ இந்த இடத்துல அஞ்சாம் வேற்றுமையை பார்ப்போம். அஞ்சாம் வேற்றுமை என்ன சொல்றது அப்படின்னா எங்கேந்து போறான் நகராத் இளவனாத் அவன் பிரிஞ்சு போற இடம். அடுத்தது சர்பஸ்ய இல்ல இது என்னது அஞ்சாம் வெற்றுமை. ஓகே அஞ்சாம் வெற்றுமை பயாத் பயாத் ஏன்னா பயம் பயம் ஒரு காரணமா சொல்லியிருக்கு பயாத். அடுத்தது குரோதாத்
அங்க இருக்கிற உதாரணத்தை நீங்க படிச்சு புரிஞ்சுட்டு இருங்க. இங்க நான் உங்களுக்கு இந்த உதாரணத்தை சொல்லப்பட்ட விஷயத்த சொல்றேன். முன்னாடி என்ன சொல்றாரு, எந்த இடத்தில், பிளேஸ் ஃப்ரம் விச் அப்படிங்கிறதுனால அதை குறிக்கிறதுக்கு அஞ்சாம் வேற்றுமை பயம், அதிலிருந்து ரக்ஷா காப்பாற்றல், இந்த மாதிரி விஷயத்துக்கு அஞ்சாம் வேற்றுமை. அதே மாதிரி ஒரு காரணத்தை குறிக்கிறதுக்கும் அஞ்சாம் வேற்றுமை. இப்ப நான் என்ன சொல்றேன், ராம கிராமம் யானேன பத்மேன புத்திராய நகராத் வனாத் கச்சதி. புரிஞ்சுக்கோங்க, ராம கிராமம், ராமன் கிராமத்திற்கு மகனுக்காக நகரத்திலிருந்து இல்லாட்டி காட்டிலிருந்து செல்கிறான். ராமன் காட்டிலிருந்து கிராமத்திற்கு மகனுக்காக செல்கிறான் அப்படின்னு வாக்கியத்தை பண்ணிட்டு இருக்க. என்ன அடுத்தது, ராம கிராமம் சிவேன சக யுத்தாய பயாத் கச்சதி இல்ல குரோதாத் கச்சதி அப்படின்னு எழுதிட்டு இருக்க. ராமன் கிராமத்திற்கு யுத்தம் செய்ய, சண்டை போட பயத்தினால் கோபத்தினால் செல்கிறான். பயாத் இல்லாட்டி குரோதாத் என்ன வேணா எடுத்துக்கலாம். பயத்தினால் கோபத்தினால் செல்கிறான், நகரத்திலிருந்து செல்கிறான், எப்படி வேணா எடுத்துக்கலாம். ராம கிராமம் சிவேபியக இல்ல, ராம கிராமம் சிவேன யுத்தாய பயாத் கச்சதி. ராமன் கிராமத்திற்கு சிவனோடு, சிவேன சக சிவனோடு யுத்தத்திற்காக பயத்தினால் செல்கிறான், கோபத்தினால் செல்கிறான் அப்படின்ட்டு. சரியா, ராம கிராமம் துக்கேன சிவேபியக பயாத் குரோதாத் கச்சதி நகராத் கச்சதி, எப்படி வேணா எடுத்துக்கலாம். மூணுத்துக்கும் உதாரணம், ராமன் கிராமத்திலிருந்து துன்பத்தினால் துன்பமற்றதாக, துன்பம் இல்லாமல் இல்ல துன்பத்தினால், எப்படி எடுத்தாலும் பரவாயில்ல, துன்பத்தினால் சிவனோடு, சிவன்களோடு, சிவன் ஒரு கூட்டம் அந்த பசங்க, அந்த சிவன்களோடு இல்ல பயத்தினால் நகரத்திலிருந்து கோபத்தினால் செல்கிறான். என்ன வேணாலும் அர்த்தம் கொடுக்கலாம். இங்க மூணு வாக்கியம் வந்துடும், மூணு இல்ல பல வாக்கியம் வந்துடும். ராம கிராமம் யானேன யுத் புத்திராய நகராத் வனாத் கச்சதி, ராம கிராமம் யானேன யுத்தாய நகராத் கச்சதி, ராம கிராமம் யானேன சிவேபிய நகராத் கச்சதி, ராம கிராமம் சிவேன புத்திராய நகராத் கச்சதி, ராம கிராமம் சிவேன யுத்தாய நகராத் கச்சதி, ராம கிராமம் சிவேன யுத்தாய நகராத் கச்சதி, ராம கிராமம் சிவேன யுத்தாய பயாத் கச்சதி, ராம கிராமம் சிவேன யுத்தாய குரோதாத் கச்சதி, ராம கிராமம் துக்கேன புத்திராய நகராத் கச்சதி, ராம கிராமம் துக்கேன யுத்தாய நகராத் கச்சதி, ராம கிராமம் சிவே துக்கேன சிவாய நகராத் கச்சதி, ராம கிராமம் துக்கேன யுத்தாய நகராத் கச்சதி, ராம கிராமம் சிவேன யுத்தாய பயாத் கச்சதி, ராம கிராமம் சிவேன யுத்தாய குரோதாத் கச்சதி. எத்தனை வாக்கியம் வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு வாக்கியமா பண்ணிருக்கு, பல வாக்கியம் பண்ணிட்டோம். இத்தனை வாக்கியம் உதாரணமா எழுதினாலே ஒருத்தன் புரிஞ்சுடலாம். சமஸ்கிருதத்தை புத்தியில போய் படாரும், யுத்தாய பனாத் பயாத் இதெல்லாம் பார்த்தாலே அந்த ஆத்துன்னு முடியறத பார்த்தாலே உடனே ஏய் இதுதான்டா அப்படின்னு முடிஞ்சிடும். புத்தியில அந்த ஸ்புரண வரணும் அதுக்குதான். அதுக்கு இந்த பயாத் இந்த அஞ்சாவது வேற்றுமையில இங்கேருந்து ஒரு அஞ்சாவது வேற்றுமையை எடுத்து போட்டு நீங்களும் வாக்கியத்தை உண்டு பண்ணலாம். ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. சரியா, இப்போ ஆறாம் வேற்றுமை, ஆறாம் வேற்றுமை ராம கிராமம் யுத்தின் புத்திரா நகராத். சரி, யாருக்காக ஆறாம் வேற்றுமை, யாருக்காக சம்பந்தே சஷ்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சேஷ சஷ்டி அந்த சம்பந்தத்துல ராமனின் பேனா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இன் அப்படின்னு சொல்லிடுது. அது வந்து இருந்து அப்படின்னு சொல்றது அஞ்சாம் வேற்றுமை, இருந்து அப்படின்னு வர்றது அஞ்சாம் வேற்றுமை. ஆறாம் வேற்றுமை ராமனின், ராமன் உடைய அது ஆறாம் வேற்றுமை, இன் உடைய அதெல்லாம் ஆறாம் வேற்றுமை. அப்போ ஆறாம் வேற்றுமைக்கு பார்ப்போம். ஆறாம் வேற்றுமையில் தான் பார்க்க போறோம். ஆறாம் வேற்றுமை, ஆறாம் வேற்றுமை என்னது, ராமனுடைய ஹரேஹே கிராமம், ராமன்
இங்க பாருங்க, இங்க பாருங்க, ராமன் ராமன் கிராமம் யானேன புத்திராய நகராத் ஹரேஹே கச்சதி. இப்போ கிராமம் என்ன, எதோட சம்பந்தப்படுத்தணும், ஆறாம் எட்டுமே ஏதோ சம்பந்தத்தில் இருக்கணும். ராமம் ஹரேஹே கிராமம் புத்திராய நகராத் கச்சதி, ஒரு சம்பந்தம். ராமம் ஹரேஹே புத்திராய கிராமம் நகராத் கச்சதி, ரெண்டாம் சம்பந்தம். எந்த இடத்துல அந்த ஹரேஹே, ஹரேஹேனா ஹரே ஹரியினுடைய, ராமம் பாருங்க, ராமன் ஹரியினுடைய கிராமம் வண்டியில் மகனுக்காக நகரத்திலிருந்து செல்கிறான். ராமன் ஹரியினுடைய மகனுக்காக கிராமத்திற்கு வண்டியில் வண்டியினால் நகரத்திலிருந்து செல்கிறான். ராமன் ஹரியினுடைய வண்டியினால், எவருங்க, ராமஹ ஹரேஹே யானின, ராமன் ஹரியினுடைய வண்டியினால் கிராமத்திற்கு மகனுக்காக நகரத்திலிருந்து செல்கிறான். எத்தனை வந்துருத்து, ஹரேஹே கிராமம் ஹரேஹே யானின ஹரேஹே புத்திராய ஹரேஹே நகராத்து, எல்லாத்தோடையும் சேர்க்கலாம். நீங்க சம்பந்தம் தானே வேணும், அப்போ இந்த மாதிரியான சம்பந்தம் போட்டு எல்லாத்துக்கும் கொண்டு வந்துடலாம். இல்ல ஹரேஹே அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு குரோஹோ கிராமம் அப்படின்னு போட்டுருங்க. குரோஹோ, இப்போ ராமன் குருவினுடைய கிராமம் வண்டியில் மகனுக்காக செல்கிறான், நகரத்திலிருந்து செல்கிறான். ராமன் குருவினுடைய வண்டியினால் கிராமத்திற்கு மகனுக்காக செல்கிறான். ராமன் குருவினுடைய மகனுக்காக, திருப்பியும் அதே மாதிரி புரியுறதா, சம்பந்தம் எந்த சம்பந்தம், எந்த எதோட சம்பந்தம் வந்தான், யாருடைய மகன் அப்படிங்கிறது இங்க தெளிவில்லை. ஸோ நம்ம எந்த எந்த இடத்தோட சம்பந்தப்படுத்தி பார்க்கலாம், அந்த அந்த கான்டெக்ஸ்ட். எல்லாத்தோடையும் சம்பந்தப்படுத்துவோன்னா அப்போ வாக்கியம் பத்து வாக்கியம் அர்த்தம் வருமே, ஒரு வார்த்தை ஒரு அர்த்தம் வராம. ராமன் வண்டியினால் குருவினுடைய வண்டியினால் மகனுக்காக கிராமத்திற்கு செல்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு வார்த்தை ஒரு வாக்கியம் தான், அது ஒரு அர்த்தம் தான். இது பத்து அர்த்தம் சொல்றீ அப்படின்னா பத்து அர்த்தம் பத்து அர்த்தம் பண்ண முடியும் இங்க. ஆனா அந்த இடத்துல யார் போறா எங்க போறா அப்படிங்கிற அந்த வாக்கியத்தை வச்சுட்டு நம்ம புரிஞ்சுக்கணும், சரியா. அடுத்தது இன்னொன்று, ஆறாம் வேற்றுமை வந்து என்ன சொல்றாரு, எதனோட, சரி இப்ப பயோன்னு சொல்லிட்டோம்ல, சர்பஸ்ய அப்படின்னு சொல்லிட்டோம். ஆரம்பமே சர்பஸ்ய அப்படின்னு சொல்லி சொல்றேன், ஏன்னா ராமஸ்ய சர்பஸ்ய சர்ப அப்படிங்கிறத வச்சுட்டு சர்பஸ்ய அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தத்தை எடுத்துறேன். இப்போ வியாகிரஸ்யன்னு எடுத்துக்கோங்க, சிம்ஹஸ்ய அப்படின்னு எடுத்துக்கோங்க, வியாகிரஸ்ய. அப்போ ராமன் கிராமத்திற்கு பாம்பின், சர்பஸ்ய அப்படின்னா பாம்பு, சர்ப பாம்பு. அப்போ பாம்பின் பாம்பின் பயத்தினால் மகனுக்காக, ராமன் கிராமத்திற்கு வண்டியில் மகனுக்காக பாம்பின் பயத்தினால் செல்கிறான். சர்பஸ்ய பயாத் கச்சதி அப்படின்னு அர்த்தத்தில் வந்து இங்க பயத்தோட சம்பந்தப்படுறது, சர்பஸ்ய பயாத் அப்படின்னு. அடுத்தது ஹரேஹே குரோஹோ சர்பஸ்ய, மூணு உதாரணம் இதுவே போதும், உக்காரம் விக்காரம் அக்காரம் மூணுத்துலேயும் வந்துடுத்து. அப்போ இந்த மாதிரி வாக்கியம், ராமன் எங்க போறான், யாரோட சம்பந்தத்தோட போறான் அப்படின்ற சம்பந்தத்தோட, இதை நீங்க இத்தனை பெரிய வாக்கியமா இல்லாம ராமஹ ஹரேஹே கச்சதி, ராமன் ஹரிக்காக செல்கிறான், ராமன் காக கூட வரும், இன் உடைய காக ஹரியினுடன் அப்படின்னு சொல்லிட்டு உடன் அப்படின்னா ஹரியினுட ஹரியுடன், ராமன் ஹரியுடன் செல்கிறான், ராமன் குருவுடன் செல்கிறான், குரோஹோ சக அப்படின்னு அர்த்தத்தில் வந்துடும். ராமன் சர்பஸ்ய சர்பஸ்ய வராது, சர்பஸ்ய கச்சதி அப்படின்னு வராது, அந்த குரோஹோ கச்சதி ஹரேஹே கச்சதி, ராமன் ஹரியினுடன் செல்கிறான், ராமன் குருவினுடன் செல்கிறான், ராமன் குருவிடம் கிராமம் செல்கிறான். எத்தனை வாக்கியம் வேணாலும் ஒரு துண்டை வச்சுண்டு ஒரு வாக்கியம், முழுசாக எல்லா வார்த்தையும் வச்சுண்டு வாக்கியம் பண்ணலாம்,
ஒரு வேற்றுமை, ரெண்டாம் வேற்றுமை, முதல் வேற்றுமை, ரெண்டாம் வேற்றுமை, மூன்றாம் வேற்றுமை, நான்காம் வேற்றுமை, ஐந்தாம் வேற்றுமை, ஆறாம் வேற்றுமை வரைக்கும் எல்லாத்தையும் வச்சு வாக்கியம் பண்ணலாம். இத்தனையும் வச்சுக்கணுன்ற அவசியம் இல்லை, ஒன்று ரெண்டு வச்சுட்டு கூட வாக்கியம் பண்ணலாம். இப்போ ஒரு வாக்கியம்னு சொல்லி சொன்னா இதுதான் முக்கியம். சமஸ்கிருதத்தை பொறுத்த வரைக்கும் வாக்கியம்னு சொல்லி சொன்னா வினைச்சொல் தான் முக்கியம். ஒரு வினைச்சொல் இருந்தால் அது வாக்கியம்னு சொல்லப்படுறது, சரியா? இப்போ இந்த மாதிரி அஞ்சாம் வேற்றுமை ஆறாம் வேற்றுமை ரெண்டுமே முடிச்சிட்டோம். அடுத்தது என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னா, அதான் அங்க சொன்ன மாதிரி உபரி அதஹ புறத்த பஷாத் பரத பரத அக்ரே சமக்ஷம் கிருத்தே, இதெல்லாம் வந்து சில சில ப்ரிப்போஷன் சொல்லப்படுற கூட்டு சொற்கள். இந்த தொக்கு சொற்கள்லாம் வந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாலும் ஆறாம் வேற்றுமை வரும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி தொக்கு சொற்கள் சிலது அந்தரம் பூர்வம் வா ஆ பிரபுர்த்தி இதெல்லாம் வந்து வந்ததுன்னா கூட வரும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரியான தொக்கு சொற்களை சேர்த்துட்டு நீங்க அஞ்சாம் வேற்றுமையில சேர்த்துக்கலாம். ருத்தே பயாத் வினா பயாத் அப்படின்லாம் சேர்த்துக்கலாம். சரி, இது வரைக்கும் பார்ப்போம். இதுக்கப்புறம் சந்தி வருது, சந்தி என்னன்னு பார்ப்போம். ஹரி ஓம்.